அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு சமேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து தற்சமயம் வந்து பிடிஎஃப் வழியில் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அரும நிலையில் யாராக இருக்காங்க, மொட்டு நிலையில் யாராக இருக்காங்க, மலநிலையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்துக்கு 8வது மாடியூல் நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னா தற்சமயம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சமேட்டிவ் பொறுத்தவரை நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதை எவ்வாறு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூஸ் அடையும், 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும் அப்படின்னு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணும் எழுத்தும் காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மோனோ கிரேடாக மல்டி கிரேடாக கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ஆர் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தனா கிளாஸ் ரூம் சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். பேக் வந்துடலாம். பேக்கில் வந்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்மிட்டிவ் அப்படிங்கிற ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா 1-2 செகண்ட்ஸ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அதில் செலக்ட் டேம் 3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படிங்கிறது 3 காலம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1st ஸ்டாண்டர்ட் தமிழை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் வந்து நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து தற்சமயம் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரும்பு நிலையில் யாராக இருக்காங்க, மொட்டு நிலையில் ஆறு இருக்காங்க, மலர் நிலையில் ஆறு இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் நமக்கு வந்ததில் ஷோ பண்ணுறாங்க. இப்போ நான் பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும் பிடிஎஃப் வியூவரில் நான் வந்து இப்போ அதில் அரும்பு மொட்டு மலர் நிலையில் யார் இருக்காங்க நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து காட்டிடுறாங்க. சரிங்களா, இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்மேட்டிவ் ஏக்கான அசஸ்மெண்ட் வந்து இப்போ தற்சமயம் ஓப்பன் ஆகிருக்கு. அதை நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கானது வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். அது எவ்வாறு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் வந்துடலாம். அதில் ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மேட்டிவ் பியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டைம் 3rd டைம் கொடுத்துருங்க. அதில் செலக்ட் மந்த்தில் ஏப்ரல் கொடுத்துட்றேன். ஏப்ரல் கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்தனா மாடியூல் 8 மட்டும் இப்போ தற்சமயம் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நீங்கள் எதாவது முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மேட்டிவ் ஏக்கான அது தற்சமயம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதையும் நீங்கள் வந்து முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்போ 3rd டைம் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டன் கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி 1 நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மேலே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதுலேயும் அரும்பு மொட்டு மலர் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் விரைவில் வந்து முடிச்சுருங்க. இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நாளைக்கான சமிட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.